ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக்கெட் எதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன்னா, இந்த டிக்கெட்டை வச்சு இப்போ ஒரு பெரிய கதையே இருக்குது. ரொம்ப நாள் என்னுடைய ஆதங்கம்னு கூட சொல்லலாம். இதை என்னோட இது மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பெண்களோட ஆதங்கம். இதை வந்து கவர்மெண்ட் மூலயமா இலவசமாக மக்கள் போயிட்டு வர்றதுக்கு மகளிருக்கு ஃப்ரீயான டிக்கெட்டு, அதுவும் ஒயிட் போர்டில் மட்டும். ஓகேங்களா, இந்த டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு அந்த கண்டக்டருங்க பண்ணுறாங்க பாருங்களேன், ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாப்பிங்கில் ஏறி டிக்கெட் கேட்டால் அவங்க நாலு ஸ்டாப்பிங் கழித்து தான் அந்த டிக்கெட்டே நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதுவும் கண்டக்டர் டிக்கெட், கண்டக்டர் டிக்கெட், கண்டக்டர் டிக்கெட் அப்படின்னா தான். இந்த டிக்கெட்டை நான் தெரியாமல் கேட்குறேன், இப்படி கிழித்து இப்படி கையில் கொடுக்கறதுக்கு அவ்வளோ என்ன கஷ்டமாக இருக்குது. இதுவே ஜென்ஸ் ஏறினாங்கன்னா, சரி டிக்கெட் வாங்கலையா, டிக்கெட் வாங்குங்களா, வாங்குங்க வாங்குங்க அப்படின்றாங்க. ஜென்ஸ் எல்லோரும் காசு கொடுத்து வரவங்கள அவங்களுக்கு தேவையான டிக்கெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் தான் அந்த லேடிஸ் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த லேடிஸ் வந்து ஒரு பத்து வாட்டி கத்தணும் ஒரு ஒரு பஸ்ஸில். சரி அவங்களே தருவாங்க, நம்ம ஏன் கத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சா, அந்த டிக்கெட்டை நம்ம வாங்கலைன்னா ஒரு கண்டக்டர் திட்டுவார். நம்ம கேட்கும்போது அவர் மூஞ்சி ஒரு மாதிரி போகும். இப்படி ஒரு ஒரு மாதிரி இந்த டிக்கெட்டு. முதலமைச்சர் ஐயா, இந்த டிக்கெட் எதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு வேணாம். நிறைய ஜென்ஸுக்கு நாங்கள் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணுறதில் பிடிக்கல, நிறைய கண்டக்டருங்களுக்கும் நாங்கள் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணுறது வந்து பிடிக்கல. இந்த டிக்கெட்டு கொடுக்கறதால அவங்களுக்கு என்ன நஷ்டம் எங்களுக்கு தெரியல. நம்ம வந்து அவங்க பக்கத்துலேயே இருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டால் அந்த டிக்கெட்டு கிடச்சிரும். நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்தால் அதை கொடுத்து அனுப்ப கூட கஷ்டமாக இருக்கும். அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் ஜென்ஸ் இருந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினோன்னா நாங்கள் அதை பாஸ் பண்ணி விடுறோம், நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். இது என்னோட ஆதங்கம் மட்டும் கிடையாது, பல பெண்களோட ஆதங்கம் தான். என்ன ஒன்று, பஸ்ஸில் ஏறுறோமா, பஸ்ஸில் பேசிட்டு பஸ்ஸோடு போயிடுது இதெல்லாமே. அதனால் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து தெரியுதா தெரியலையா, இல்லை இப்படி தான் நீங்கள் டிக்கெட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்களா, டிக்கெட் கொடுக்கறது தான் கண்டக்டரோட வேலையா, இல்லை டிக்கெட் இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. அஞ்சு டிக்கெட் நம்ம கேட்டோன்னா மூணு தான் நம்ம கைக்கு வரும். மறுபடியும் நம்ம ஒரு நாலு தடவை கேட்டால் தான் அந்த ரெண்டு டிக்கெட் நம்ம கைக்கு வரும். ஒரு கண்டக்டர் இதிலே வந்து மூஞ்ச கட்டுவாங்க பாருங்கள், அவங்க கோபம் தாபம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட்டில் தான் காமிப்பாங்களே. எதுக்கு அப்படி? உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லையா, அந்த டிக்கெட்டை கொடுக்காதீங்க. நாங்கள் இந்த டிக்கெட்டை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுங்க. பத்து ரூபா எடுத்து தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. இந்த டிக்கெட் வந்ததால் நான் உள்பட பல பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு டைம் என் கையில் காசே இருக்காது, அப்போல்லாம் வந்து இந்த டிக்கெட் வந்து நான் இங்கேருந்து அண்ணா சில குளத்தூர் போகிற வரைக்கும் இந்த டிக்கெட் எனக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு மாதத்துக்கு நான் கணக்கு போட்டால் ஒரு 1000 ரூபாய் எனக்கு மிச்சமாகுது. அது எனக்கு பெரிய விஷயம்டா. இந்த டிக்கெட்டில் யூஸ்ஃபுல்லும் இருக்குது, ஆனால் ஒரு சில கண்டக்டருங்களால் இப்படியும் இருக்குது. ஒரு சில கண்டக்டர் நம்ம இருக்கிற இடத்துக்கே தேடி வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லியும் கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில கண்டக்டர் இந்த டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்கன்னே தெரியல. அவங்க சம்பளத்தில் ஏதாவது பிடிச்சிருவீங்களா, எனக்கு என்னென்னு புரியல. இந்த கஷ்டத்தை நிறைய பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க, ஆனால் வெளியே சொன்னதில்லை. எனக்கும் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். இது வந்து அசிங்கமாக இருக்குது, நம்ம நோ பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது. டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுங்க, தெளிவாக ஒரு முடிவு எடுங்க. ஃப்ரீ டிக்கெட்டுன்னு ஃப்ரீ போக்குவரத்துன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா, டிக்கெட் எதுக்கு வாங்கணும் அதையும் விட்டுருங்க. டிக்கெட் வாங்க வேண்டாம், எங்கே வேணால் ஏறட்டும், எங்கே வேணால் இறக்கட்டும். உங்களுக்கு கணக்குன்னு ஒன்று இருக்குது, கணக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது. இது கரெக்டாக அந்த கணக்கில் தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல அஞ்சு டிக்கெட் கேட்டால் மூணு டிக்கெட் தராங்க, ஒரு இடத்துல மூணு டிக்கெட் கேட்டால் பத்து டிக்கெட்டாக தாராளமாக வழங்கி தராங்க. என்ன கணக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு டிக்கெட்டு கொடுக்கும்போது ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. அது பத்து ரூபா டிக்கெட்டு தான், அந்த பத்து ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு 30 வயசு பொம்பளையை கேவலமாக நினச்சி பார்த்து கொடுக்கறது அது வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். இந்த மாதிரி நிறைய பெண்களும் இதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பாதிக்கப்பட்டிருக்க பெண்கள்லாம் இதில் ஒரு லைக் போடுங்க, இதில் ஒரு கமெண்ட் போடுங்க அப்படின்னு நானும் சம்பாரிச்சிட்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க. உங்களுடைய கருத்தாவது தெரிவிங்க, அப்போ தான் தெரியும் கவர்மெண்ட்டுக்கு இது என்ன அப்படின்னு. நன்றி, வணக்கம்.